வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. மாயாஸ் ஃபர்னிச்சர் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம், சஞ்சிகை குழுமம். ஒட்டோவா நோக்கி அணிவகுக்கும் சரக்கு வாகன ஓட்டுநர்களின் பாரிய அணிவகுப்பு தொடர்பான பாதுகாப்பு அபாயங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றின் போது சுகாதார நடவடிக்கைகளை எதிர்க்கும் எதிர்ப்பாளர்களின் பாரிய அணிவகுப்பு நாளை முதல் ஒட்டோவாவை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பங்கேற்பாளர்கள் சனிக்கிழமை ஒட்டோவா நாடாளுமன்றத்தில் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பேரணியின் பங்கேற்பாளர்களினால் தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட தகவல்களை கண்டறிந்து வெளியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒட்டோவா கார்டனு பகுதியில் வசிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளில் முகவரிகளை வெளியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுதந்திர பேரணி என அழைக்கப்படும் இந்த தொடரணியினை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் இன்று அறிவித்திருக்கின்றார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னை தனிமைப்படுத்த முடிவு செய்திருக்கின்றார். கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒருவருடன் தொடர்பு கொண்டார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பிரதமர் தன்னை தனிமைப்படுத்த முடிவு செய்துள்ளார். நேற்றிரவு இந்த தொடர்பு குறித்து அறிந்து கொண்டதாக இன்று காலை ட்விட்டர் மூலம் ட்ரூடோ அறிவித்திருக்கின்றார். ஒரு விரைவு சோதனை மூலம் தொற்றுக்கு எதிராக சோதனை செய்த போதிலும் ஒட்டோவா பொது சுகாதார மையத்தின் அறிவுரைக்கு அமைவாக 5 தினங்களுக்கு தன்னை தனிமைப்படுத்த முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கோவிட் தொற்றுக்கான எந்த அறிகுறிகளையும் தான் உணரவில்லை என கூறிய ட்ரூடோ 5 தினங்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். கோவிட் தொற்றுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது என ஒன்டாரியோ மாகாண தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண்மூர் கூறியிருக்கின்றார். கடந்த 2 ஆண்டுகளாக கணிசமான அளவு பயத்தில் எங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த அனுமதித்துள்ள நிலையில் தற்போது அந்த சிந்தனையில் சிலவற்றை மாற்ற வேண்டும் என மூர் என்று தெரிவித்தார். கோவிட் தடுப்பூசிகள், புதிய தொற்று எதிர்ப்பு மருந்துகள் ஒன்டாரியோவின் சிந்தனை மாற்றத்துக்கான காரணங்களாக அவர் கருதுகிறார். மாகாண சுகாதார பாதுகாப்பு அமைப்பில் ஜனவரி ஒரு கடினமான மாதமாகும் என கூறிய தலைமை மருத்துவ அதிகாரி பிப்ரவரி அதிலிருந்து ஒரு மாற்றாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் திறக்கும் திட்டத்தின் அதன் முதல் படியை எட்டுகிறது. ஒன்டாரியோ அவசரமற்ற அறுவை சிகிச்சைகளுக்கும் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கின்றது. வார இறுதிக்கு முன்னதாக நாட்டின் சில பகுதிகளில் எரிவாயு விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒன்டாரியோ, கிபெக் ஆகிய மாகாணங்களில் மிக உயர்ந்த எரிவாயு விலைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. தெற்கு ஒன்டாரியோ, கிபெக்கின் பெரும்பாலான நகரங்களில் நாளை லீட்டருக்கு 2 சதங்களால் எரிபொருள் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொன்ட்ரியலில் ஒரு லீட்டர் எரிவாயு 161.9 சதத்தை எட்டும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிவாயு விலை லீட்டருக்கு 151.9 சதங்களை எட்டும். இதன் மூலம் டொரண்டோ பெரும்பாகத்தில் $1.50 எரிபொருளின் விலை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மேற்கு கனடாவில் நாளை எரிபொருளின் விலையில் மாற்றம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. மாயாஸ் ஃபர்னிச்சர் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.